தமிழக கடற்கரை பகுதிகளிலும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் குமரிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணிநேரத்தில் தமிழகம் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. 11 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை ஏதும் இல்லை. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 25 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 30 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 16% குறைவு. ஆமாம், ரெண்டு பக்கம் பக்கம் ஒன்று கடலோர பகுதியில் வடக்கு நம்ம தமிழக பகுதியில் கடற்கரை பகுதியிலும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலுக்கு சுழற்சி இருக்குது. கீழடுக்கு சுழற்சி இருக்குது. குமரிக்கடல் பகுதியில் ஒன்று இருக்குது. ரெண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிக மழை வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தென் தமிழகத்தில் பரவலாக சொல்லியிருக்கிறோம். வட கடலோர மாவட்டம் பரவலாக இருக்குது. இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடிய பெரும்பாலான இது கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கல, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாத காலகட்டம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும்பொழுது 30 சென்டிமீட்டர் வந்து சராசரி, 25 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது, 16 சென்டிமீட்டர் இருக்குது. இன்னும் வருகோல கட்ட காலகட்டத்தில் பார்க்குறோம் இந்த 4 நாள் மழையும் இருக்கிறது. அதெல்லாம் தொடர்ந்து இருக்குது. அடுத்து வரக்கூடிய நம்ம 24 மணி நேரத்துக்கு தான் இங்கே சொல்லியிருக்கோம். 5 அந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2-3 நாள் எங்கெங்கே இது இருக்குங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இணையதளத்தில் பார்க்கலாம், நம்ம இதில் இருக்கும் எல்லாத்தையும் உட்காந்து தொடர். இப்போ வந்து 22ஆம் தேதி இருக்கிறது. 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், குமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் ஒரு இடங்களிலும் கனமழை பெய்யும் 23ஆம் தேதிக்கு. 24ஆம் தேதிக்கு நம்ம பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், தருமபுரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதாவது அந்த ரெயின்ஃபால் பெல்ட் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்டாக நகர்ந்து செல்லும் பொழுது கனமழையான பகுதிகள் வந்து இடம் பெற்று இடம். சென்னையில் வந்து பொதுவாக மிதமான மழை, சில பகுதியில் கனத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு ஏன்னா பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் ஒட்டி இருக்கிற பகுதியில் நல்ல மேகக்கூட்டங்கள் இருக்குது. காற்றின் போக்கு மாறும் பொழுது சற்று உள்ளு வருவதற்குன்னு வாய்ப்பு இருந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.